தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் இரண்டாம் நாளில் சுவாமி ஜெயேந்திரநாதர் தங்கத்தேன் எழுந்தருளி அருள்பாலித்தார். இக்கோவிலின் கந்தசஷ்டி விழா தொடங்கிய நிலையில் இரண்டாம் நாளில் தங்கத்தை ரத பவனி கிரிவுலா நடைபெற்றது. தேரில் ஜெயந்திநாதர் எழுந்தருள பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டி பெருவிழாவை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோவிலில் நடைபெற்ற பாலாபிஷேகத்தில் பக்தர் ஒருவர் உடலில் 108 வேல் தரித்து வழிபாடு செய்தார். நாடு முழுவதும் கந்தசஷ்டி பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் பழனியாண்டவர் கோவிலில் கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. இரண்டாம் நாளில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். இதற்கிடையே பக்தர் ஒருவர் உடலில் 108 வேல் தரித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அர்த்தக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள பட்டாளம்மன் முத்தப்பா கோவில் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி முத்தப்பா சுவாமிகளை மேளதாளங்கள் முழங்க கிராம மக்கள் தோள்களை சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் குழந்தைகளை சுவாமிகள் மீது வைத்து அவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ ஆசீர்வாதம் செய்யும் வழிபாடும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டி விழாவின் இரண்டாம் நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் கற்பக விருட்ச வாகனத்தில் வள்ளி தேவசேனாவுடன் முருகப்பெருமான் எழுந்தருளினார். விழாவினை ஒட்டி விநாயகர் வெள்ளி ரதத்தில் காட்சியளித்தார். பின் மயூரநாதர் கோவிலில் அமைந்துள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் சார்பில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இதில் கற்பக விருட்ச வாகனத்தில் வள்ளி தேவசேனாவுடன் தோன்றிய முருகப்பெருமானுக்கு சோசர தீபாதனை நடைபெற்றது. வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவான் உடையில் அமைந்துள்ள சேக் தாவூத் ஆண்டவர் தர்காவின் 723 ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவை ஒட்டி சேக் தாவூத் ஆண்டவர் அடக்க சமாதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித கொடி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. கந்தூரி விழா சிறப்பாக துவங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.